ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு முக்கியமான கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹை சேலரி கொடுக்கக்கூடிய வேல்யூபிளான ஒரு கோர்ஸோடைய ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ட்ரெண்டில் இல்லை இனிவரும் காலங்களில் இருக்கு ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹை சேலரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனி வரும் ஃப்யூச்சர் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸை நம்பி தான் இருக்குது, இதை நோக்கி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போய்கிட்டிருக்கு. ஸோ இதை பற்றி இதை சொல்லும்போதே உங்களுக்கு அது எந்த கோர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு 10 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஜாபு தான் பார்த்துட்டு இந்த கோர்ஸில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இப்போ வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்குனே ஒரு திறமை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ஆர்வம் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆர்வம் இருக்குது, க்ரிட்டிக்கலான ஒரு மைண்ட் இருக்குது, க்ரிட்டிக்கலான உங்களுக்கு பிரெயின் இருக்குதுன்னா இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அவங்க மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது, யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுக்கு தேவைப்படுது. ஸோ ரொம்ப ஹைப்பை ஏற்றாமல் இது என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறத அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. ஸோ நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுப்பது மட்டுமே. சரி வாங்க உள்ளே பார்க்கலாம். ஃப்யூச்சரில் பயங்கர லெவலில் போகக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இனி வரும் காலங்கள் ஃபுல்லாகவே எதை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆக்கிரமிக்க போகுது. எந்தெந்த ஃபீல்டெல்லாம் இது பெரிய லெவலில் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்குது இல்லை பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸு, அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், பேங்கிங், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், இ காமர்ஸ். ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய வேலை அப்படிங்கிறது பயங்கர லெவலில் இருக்குது, இருக்க போகுது. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹை சேலரியான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 10 இது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பிக் டேட்டா இன்ஜினியர். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய லெவலில் டேட்டா வந்துட்டு ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னிக் யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடித்தவங்களுக்கு தான் வந்துட்டு கைவந்த கலையாக இருக்க போகுது. ஸோ பிக் டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர். பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸ் நோக்கி தான் போய்கிட்டுருக்கு. அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், உங்கள் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ், இன்னொரு கம்பெனியோட போட்டி பண்ணணும், இன்னொரு கம்பெனி எந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட நம்ம பக்காவாக பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவங்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா முடியும், புதுசு புதுசாக ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்க முடியும். ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர் ஆகிறதுக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டாஸை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து நிறைய ப்ரிடிக்ஷன் பண்ணும். டேட்டாஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா கம்பெனிஸுமே டேட்டா வச்சுருக்காங்க, எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லையும் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டா ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதில் பெரிய லெவலில் ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறா டேட்டா சயின்டிஸ்டால் தான் முடியும். அது ஆகிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாமே மெஷின் உலகமாக மாறிடுச்சு. அதில் இந்த மெஷின் லேர்னிங்கில் பார்த்திங்கன்னா பில்டிங், மெயின்டைனிங், செல்ஃப் லேர்னிங் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணுறது, கம்ப்யூட்டிங் பண்ணுது, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சுட்டு புதிய லெவலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட். ஸோ எல்லா ஃபீல்டுமே ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் முக்கியமான ஒரு இடத்த
ஜாபாக இடத்த பிடிச்சிருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஜாப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டேட்டா அனலிஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிஸ்ட். ஸோ அந்த டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி தான், டேட்டா மைனிங், டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இந்த மூணு வேலையை உள்ளடக்குனது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டேட்டா அனலிஸ்ட். ஸோ இதுக்கு ஏஐ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர், சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலே டீல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஜாப் அந்த மாதிரியான ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர், எல்லா இன்ஜினியர் மாதிரியும் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர் அப்படின்னு கிடைஞ்சிடாது. இது பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங், ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னாலஜி வந்துட்டு இதுக்கு கட்டாயமாக வந்துட்டு தேவைப்படுது. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸை அடாப்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வர்ஸ் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க இந்த ஏஐ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதுக்கு ஆகிறதுக்கு இந்த டெவலப்பராக மாறுறதுக்கு ப்ரோக்ராம் இந்த ப்ராப்ளம் சால்வராக மாறணும் அப்படின்னா, ஏஐ இன்ஜினியராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் இன்ஜினியர். ஸோ ரொபாட்டிக்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குது, எல்லா இடத்துலையுமே ரொபாட்டிக்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. நம்ம நாட்டில் தான் ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொபாட்டிக்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ரொபாட்டிக்ஸ் டிசைனில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அடுத்த உலகத்தை ஆளப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேன் பவரை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறது தான் ரொபாட்டிக்ஸ். இந்த ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவதாக நான் சொல்லக்கூடியது என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வாய்ஸ் ரெகக்னிஷனில் எல்லா வேலையும் நடக்குது பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அது எல்லாமே எதுக்கு கீழே தான் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த என்எல்பிக்கு கீழே தான் வருது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்ஜினியர், ஸ்பீச் ரெகக்னைசேஷன், வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, டாக்குமெண்ட் ப்ராசஸிங். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எது கீழே தான் வருதுன்னா இந்த என்எல்பி கீழே தான் வருது. ஸோ ஒரு என்எல்பி இன்ஜினியராக ஆகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிருக்கணும், படிச்சிருக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 10 வேல்யூபுளான ஹை சேலரி கொடுக்கக்கூடிய ஏஐ இன்ஜினியருடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஏஐ கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் சேலரிஸ் கொடுக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாசா. ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களில் வந்துட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அடுத்த உலகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க. பெரிய பெரிய நல்ல இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐஐடி மாதிரியான இடங்களில் வந்துட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நிறைய கொட்டி கிடக்குது, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹை சேலரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ இது மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குது நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக வந்துட்டு நம்மளுடைய சேனல் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவை கொடுங்க. எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் போய் சேரட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்டோட கட்டாயமாக வரேன். அது வரைக்கும் நன்றி.